Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Motisons Jewelers Limited IPO December 18th தேதி ஓபன் ஆக போகுது. சோ இந்த கம்பெனி பற்றிய டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இவர்கள் ஜெய்ப்பூர் பேஸ்டு கம்பெனி, ராஜஸ்தான் தான். இந்த இண்டஸ்ட்ரியில 20 வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. இவர்களுடைய லீடிங் பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டிஷன்ஸ், இதுதான் பிராண்ட் நேம். மொத்தம் 4 ஷோரூம் வச்சுருக்காங்க. இந்த 4 ஷோரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா கோல்டன் டைமண்ட் ஜுவல்லரி எல்லாம் சேல் பண்ணுற பிஸ்னஸ் தான். கோல்டன் டைமண்ட் மட்டும் இல்லாமல் குந்தன், மற்ற ஜுவல்லரி ப்ராடக்டான பியர், சில்வர், பிளாட்டினம், ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் அதர் மெட்டல்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஸோ கோல்டன் டைமண்ட் ஜுவல்லரி அப்படின்னாலே பேங்கிள்ஸ், நெக்லஸஸ், இயர்ரிங்ஸ், பெண்டன்ஸ், ரிங்ஸ், செயின்ஸ் அண்ட் சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ்லேயும் சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவர்கள்கிட்ட 3 லட்சத்துக்கும் மேலே ஜுவல்லரி டிசைன்ஸ் இருக்கிறதாகவும் எல்லா ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக வராங்கன்னு பார்க்கலாம். 151 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, அதில் 58 கோடியை கடனை ரீபே பண்ணுறதுக்காகவும் 71 கோடியை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இவர்கள்கிட்ட 30 June 2023 படி 166 கோடி கடன் இருக்குது. ஸோ அதில் தான் 58 கோடியை ரீபே பண்ணிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் ஐபிஓ 108 கோடி கடன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ 1 வருஷமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கடன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 166 கோடியில் 58 கோடி வந்து ரீபே பண்ணிடுவாங்க, ரிமைனிங் 108 கோடி கடன் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏர்னிங் பர் ஷேரும் ஓகே. நெட் அசெட் வேல்யூ 21.15 ரூபா, ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் 16.15%, டெப்ட் டு ஈக்விட்டி தான் ஹையாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் இஷ்யூ டெப்ட் வந்து குறைஞ்சிரும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 17.56% இருக்குது. ஸோ சூப்பர் தான். மார்ஜின் அப்படின் கிராஸ் மார்ஜின் பார்த்தோன்னா 18.16%. ஸோ சூப்பர் தான். ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். கடன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுவுமே ஆஃப்டர் இஷ்யூ பார்க்குறோம் ரிடியூஸ் ஆயிரும்னு எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 4 கம்பெனிஸை ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அன்லிஸ்டடு பிளேயர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாமே இவர்களுடைய காம்படிட்டர்ஸாக தான் இருப்பாங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஹையஸ்ட்டாக டிபி அபுஷான் லிமிடெட். ஸோ அவர்கள் வந்து ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்காங்க, 16.15 பார்த்திங்கன்னா நம்ம மோட்டிஷன்ஸ் ஜுவல்லர்ஸாக இருக்காங்க. பி மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக ரினைசன்ஸ் குளோபல் லிமிடெட், இவர்கள் தான் 48 PE மல்டிபிள் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஐபிஓ வர மோட்டிஷன்ஸ் ஜுவல்லர்ஸ் பார்த்திங்கன்னா 16 PE மல்டிபிள் ஐபிஓ வர்றாங்க. இஷ்யூ பண்ணதுக்கப்புறம், ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் ஐபிஓ பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 24 PE மல்டிபிளில் வர்றாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபுல்லி ப்ரைஸ்டு வென் கம்பேர்டு டு லிஸ்டடு பேர்ஸ், ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லிஸ்ட் ஆன சென்கோ கோல்டும் மனோஜ் வைபவ் ஜேம்ஸ் இந்த ரெண்டு கம்பெனி வந்து கொடுக்கல, பட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சென்கோ கோல்டோட ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 316 ரூபாய், இப்போ 750 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, பிஇ மல்டிபிள் 36. மனோஜ் வைபவோட ஐபிஓ ப்ரைஸ் 215 ரூபாய், லாஸ்ட் மந்த் தான் லிஸ்ட் ஆனாங்க, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 351 ரூபாயில். ஸோ பேக்ரவுண்ட் வைஸ் பார்க்குறப்ப ஜுவல்லரி பிஸ்னஸில் லிஸ்ட் ஆகிற எல்லா கம்பெனிஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம்லேயும் சரி, ஷார்ட் டேர்ம்லேயும் சரி, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மனோஜ் வைபவ் பார்த்திங்கன்னா 24 PE மல்டிப்பிளில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஐபிஓ வர மோட்டிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இஷ்யூக்கு அப்புறம் 24 PE தான் வரப்போகிறாங்க. ஸோ அதனால் ஃபுல்லி ப்ரைஸ்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது December 18, க்ளோஸ் ஆகிறது December 20. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேன் 55 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 250 ஷேர்ஸ், லிஸ்ட் ஆக போகிறது NSE NBSEல. டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 151 கோடி. ஸோ சின்ன இஷ்யூ சைஸ் தான், 250 கோடிக்கும் உள்ளதான் இருக்குது அப்படின்றனால T2D ஐபிஓ. அதாவது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் 10 ட்ரேடிங் டேஸுக்கு சர்க்கியூட் லிமிட்டு 5% இருக்கும். ஸோ குயிக்காகவே அப்பர் சர்க்கியூட்டோ லோவர் சர்க்கியூட்டோ ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூவாக தான் வர்றாங்க. 151 கோடியுமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான், ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. ஓகேங்க, நெக்ஸ்ட் ரீட்டெயில் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது December 21st. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட், அலாட் ஆச்சு அப்படின்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது December 22, லிஸ்ட் ஆக போகிறது December 26. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 13,750 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கலாம். 13 December அன்றைக்கி 55 ரூபாய் அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஐபிஓ ப்ரைஸுமே 55 ரூபாய் தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 100% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ செகண்டரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குது,
ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிரீடில் இருக்குது மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ். ஸோ அதனால தான் கிரே மார்க்கெட்டில் இவ்வளோ ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம சப்போஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது தான். ஓகேங்க, ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்கி டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். பிஃபோர் ஐபிஓ 91.54% ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் ஐபிஓ அவர்களுடைய ஷேர் ஹோல்டிங்களும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலி ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது, ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்றனால அவருடைய ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறையும், அவ்வளோதான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா குட்டாக தான் இருக்குது, கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஐபிஓ பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காம்பிடிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய லிஸ்டடு அன்லிஸ்டட் பிளேயர்ஸ், லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாமே இவர்களுடைய காம்பிடிட்டர்ஸ் தான். வேல்யூஷன்ஸ் அப்படின்னா 24 PE-ல ஆஃப்டர் இஷ்யூக்கு அப்புறம் இருக்க போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஐபிஓ லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்மளுடைய நண்பர் கேட்டிருந்தாங்க லாங் டேர்ம் அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்டாக வந்து நம்ம சொல்ல முடியாது, லாங் டேர்ம்னா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐபிஓஸில் நான் அப்ளை பண்ணுறேன், அலாட் ஆகுது அப்படின்றனால எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, குவார்ட்டரி ரிசல்ட்ஸை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒன்ஸ் வந்து என்னுடைய காஸ்ட் அமௌண்ட்டை வந்து நான் எடுத்துப்பேன், மேக்ஸிமம் 100% வந்துச்சு அப்படின்னா என்னுடைய காஸ்ட் அமௌண்ட் எடுத்துகிட்டு ரிமைனிங் ஷேர்ஸை நான் அப்படியே விட்டுருவேன். ஸோ லாங் டேர்ம் அப்படின்னா அது 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ போகட்டும், இடையில எனக்கு அமௌண்ட் தேவைப்பட்டால் நான் புக் பண்ணிக்குவேன். பிரைஸ் ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த டைம்ல டிசைட் பண்ணிக்கிறது தான். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் உங்களுடைய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன், ரிஸ்க் எடுக்கும் தன்மை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னா நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலான்னு தான் இருக்கேன். டி டு டி ஐபிஓ சின்ன இஷ்யூ சைஸ் அப்படின்றனால அலாட்மெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.